அனைவருக்கும் வணக்கம். மொபைல் சார்ஜர் செட் பண்ண போகிறோம். என் வண்டியில் ஏற்கனவே ஒரு சார்ஜர் இருக்குது, ரெண்டாவது இது மேலே செட் பண்ணுறேன். இதில் 276 ரூபா போட்டிருக்குது. நான் கடையில் வாங்கினது 150 ரூபா வாங்கினேன். கம்பெனி தான், சூப்பர் கம்பெனி. த்ரீ பாயிண்ட் ஃபோர் ஆம்ப் இருக்கு. ஃபாஸ்ட் சார்ஜிங்கு நல்லாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நான் வண்டியில் போட்டு யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். நல்லாயிருக்குன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்றதை நான் போடுறேன். ஒரு வாரம் 10 நாள் கழித்து போடுறேன். இது நம்ம இப்போ வண்டியில் செட் பண்ண போகிறோம். நான் வண்டியில் செட் பண்ணுற இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஒயர் லென்த் எடுத்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ லென்த்து தேவையோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துங்க. இது ஃபினோலெக்ஸ் ஒயரு, ஃபினோலெக்ஸ் 4 mm. இந்த ஒயரை வந்து நம்ம இப்போ இதில் ஜாயின் பண்ணோம். ஜாயின் பண்ணிவிட்டு மேலே ஹீட்டிங் சிலிவ் பண்ணோம், போட்டு காட்டுறேங்க. ஒரு ரெண்டு ஒயரையும் ஜாயின் பண்ணுறது காட்டினா வீடியோட லென்த் அதிகமாகன்றதுனால ஒரு ஒயர் காட்டுறேன். இந்த மாதிரி ஒயரை பிரித்து விட்டுங்க. இப்படி உள்ளுக்குள்ளே சொருவிட்டு ரெண்டு பக்கமும் 1/2 இன்ச் 1/2 இன்ச் கேப் போட்டுங்க. இந்த மாதிரி கேப் விட்டுட்டு இந்த மாதிரி ஒயரை ரெடி பண்ணிங்க. ரெடி பண்ணிட்டு ஒரு ரவுண்டு இங்கேருந்து இது வரைக்கும் டேப் அடிக்கணும், அதுக்கு மேலே ஹீட்டிங் சிலிவ் பண்ணணும். பண்ணிட்டியா? இந்த மாதிரி ஒரு ரவுண்டு டேப் அடிச்சுட்டு அதுக்கு மேலே ஹீட்டிங் சிலிவ் கட் பண்ணுறோம்.
செக் பண்ணுங்க. நல்லதானே இருக்கு. இந்த மாதிரி ஈட்டிங் ஷெடியூல் போட்டு பண்ணிங்கன்னா ஃபினிஷிங் இந்த மாதிரி இருக்கும். 2000 பண்ணிட்டு காட்டுறேங்க, கட் பண்ண. இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மேலே ஒரு ஸ்லீவ் போட்டுங்க. ஒயருக்கு மேலே ஒயர் மட்டும் தனியாக போடக்கூடாது, மேலே ஒரு ஸ்லீவ் போட்டிங்கன்னா கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். ரெடி பண்ணி முடிச்சாச்சு, அடுத்து வண்டியில் எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஏற்கனவே ட்ரில் ஹோல்ஸ் போட்டு ஸ்க்ரூ போட்டு வச்சுருக்கேங்க. இந்த மாதிரி போட்டுங்க. சார்ஜரை வச்சு பென்சிலில் மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதில் ட்ரில் ஹோல்ஸு 3 நம்பர் ட்ரில்லு ஹோல்ஸ் போட்டு ஸ்க்ரூவை மாட்டணும். ஏற்கனவே நான் பண்ணி வச்சுருக்கேன், அதனால் சார்ஜரை ஃபிட் பண்ணிட்டு காட்டுறேங்க. இந்த மாதிரி ஒரு ஒயர் ஒன்று உள்ள எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த வழியாக கீழே கொண்டு வரணும், கொண்டு வந்துட்டு காட்டுறாங்க. ஒயர் அது வழியாக கீழே கொண்டு வந்துடுங்க. கம்ப்ளீட்டாக கீழே கொண்டு வந்துட்டு மேலே வந்து அந்த சார்ஜரை மாட்டுறதுக்கு 2 ஸ்க்ரூ போட்டுங்க. 3 mm ஹோல்ஸ் போட்டு 2 ஸ்க்ரூ சின்ன ஸ்க்ரூ போட்டு உக்கார வச்சிங்கன்னா கரெக்டாக உக்காரும். அது மாதிரி வச்சு ஃபிக்ஸ் பண்ணிங்க. ஏற்கனவே ஒரு சார்ஜர் இருக்கிறதா சொன்னாலங்க, அதுலேருந்து லைன் எடுத்துட்டேன். அதில் ஃபீமேல் இருக்குது, இதில் இன்னொரு சார்ஜருக்கு மேல் போட்டிருக்கேன் சாக்கெட்டு. கனெக்ட் பண்ணிட்டு காட்டுறாங்க, லைன் கொடுத்துட்டாங்க. இப்போ நான் வந்து இடத்துல கனெக்ட் பண்ணியிருக்கேன், மெயினில் வச்சேன்னா லைட் எரியும். மெயின் லைன் எரியுது. இப்போ டெஸ்டரை மாற்றி கொடுக்குறேன், இடத்துல கொடுக்குறேன், சாரி மெயினில் கொடுக்குறேன். இப்போ இடத்துல வச்சேன்னா இடத்துல லைட் எரியும்.
லைன் பக்காவாக இருக்குங்க. மேலே ஃபுல்லாக கனெக்ட் பண்ணி முடிக்க வேண்டியது தான். கனெக்ட் பண்ணிட்டு காட்டுறேங்க. அவ்வளோதாங்க, கம்ப்ளீட் ஒர்க் முடிஞ்சிருச்சு. லைட்டு கம்ப்ளீட்டாக மாட்டி முடிச்சாச்சுங்க. இப்போ சார்ஜ் ஏறுதான்றத நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். சார்ஜரில் ஒயரை கனெக்ட் பண்ணிட்டேங்க. இன்னொரு மொபைலில் சார்ஜ் ஏறுதான்றது உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக இன்னொரு மொபைலை கனெக்ட் பண்ணியிருக்கேன். மொபைலில் எத்தனை பாயிண்ட் சார்ஜ் இருக்குதுன்னு பார்த்துங்க. வெறும் 6 பாயிண்ட் தான் இருக்கு. டைம் வந்து 6:58 ஆகுது. ஒரு 15 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் எவ்வளோ சார்ஜ் ஏறிருக்குன்ட்டு. ஒரு 15 நிமிஷம் கழிச்சு எவ்வளோ சார்ஜ் ஏறிருக்குன்ட்டு செக் பண்ணலாம். கால் அவர் ஆயிடுச்சுங்க. இப்போ எவ்வளோ சார்ஜ் ஏறிருக்குன்னு பார்க்கலாம். 7:16. நம்ம ஏற்றும் போது 6 பாயிண்ட் இருந்தது, இப்போ 20 பாயிண்ட் இருக்கு. இந்த ஃபோன் வந்து 6000 mAh பேட்டரி. ஒரு 10 நாள் செக் பண்ணிட்டு நல்லா இருக்கா எப்படின்றத ஃபஸ்ட்டு கமெண்ட்ல போடுறேன். தேங்க்யூ, நன்றி, வாழ்க வளமுடன்.